நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு சிவபெருமானின் கையில் இருக்கும் உடுக்கையின் அர்த்தம் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது சிவபெருமானின் இரு வலது கைகளில் ஒன்றில் உடுக்கை, மற்றொன்றில் அபயகரமாகும். இரு இடது கைகளில் ஒன்றில் அக்னி, மற்றொன்றில் தூக்கிய திருவடியை சுட்டிக்காட்டும் குறிப்பாகும். இரு திருவடிகளில் வலது திருவடி என்பது முயலகன் மீதும் இடது திருவடி தூக்கிய நிலையிலும் இருக்கும். இவற்றில் உடுக்கை தாங்கிய திருக்கரம் படைத்தல் தொழிலையும், அபயகரம் காத்தல் தொழிலையும், அக்னி அழித்தல் தொழிலையும், முயலகன் மீதுள்ள திருவடி மறைத்தல் தொழிலையும், தூக்கிய திருவடி ஞானம் அருள்வதையும் இது குறிக்கின்றன என்பது இதன் அர்த்தமாகும். நேர்களை, நாம் இப்போது இந்த சிவபெருமான் கையில் இருக்கும் உடுக்கையின் அர்த்தம் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.